ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாட்டோட த்ரீ மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பொய்ட்ரி. அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது பொய்ட்ரியை ஏன் தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மூணு பாயிண்ட்ஸ் விதமாக சொல்கிறாரு, மூணு விதத்தில் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்ன பார்த்தீங்கன்னா எத்திக்கல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிலாசபிக்கல், மூணாவது பார்த்திங்கன்னா ப்ராக்மெட்டிக் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாரு. எத்திக்கல்னால் ஒன்றும் இல்லை, மாரல் அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயங்களை டீச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எத்திக்கல்னால் மாரல், ஃபிலாசபிக்கல்னால் உங்களுக்கு தெரியும் ஐடியாலஜி. ஒரு ஐடியாலஜி தான் ஃபிலாசபிக்கல் நம்ம சொல்லுவோம், தத்துவம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராக்மெட்டிக், ப்ராக்மெட்டிக்னால் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ராக்டிக்கலாக நடைமுறை அப்படி சொல்லலாம். அதுதான் இந்த மூணு விதத்துலையும் பொய்ட்ரியை அட்டாக் பண்ணுறாரு நம்ம பிளாட்டோ. ஸோ ஒழுங்காக நம்ம என்னென்னு பார்க்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ், ஹி அப்ஜெக்டட் டு பொய்ட்ரி ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எஜுகேஷன், ஃப்ரம் ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரம் மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது இதை தெளிவாக சொல்லணும்னா இந்த மூணு விதம் சொன்னால, எத்திக்கல், ஃபிலாசபிக்கல் அண்டு ப்ராக்மெட்டிக். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று, ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு, மூணாவது மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மூணு விதத்துலேயும் தான் அவர் தெள்ள தெளிவாக அட்டாக் பண்ணியிருக்காரு பொய்ட்ரியை. ஏன்னா இந்த பொய்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூணு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா கை கொடுக்கல, அதாவது விஷமத்தன்மை பண்ணியிருக்கு. பொய்ட்ரிங்கிறது ஒரு நல்ல விஷயத்தை டீச் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கருதுகிறாரு பிளாட்டோ. ஸோ பொய்ட்ரி அப்படிங்கிற விஷயம் தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் இந்த மூணு விஷயம் சொல்கிறாரு. எந்த விஷயம்? இந்த எத்திக்கல் சரி, ஃபிலாசபிக்கல் சரி, ப்ராக்மெட்டிக். அது மட்டும் இல்லாமல் அது தெளிவாக சொல்லணும்னா என்ன சொல்லணும், எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, அந்த மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, இந்த மூணு விதத்துலையும் இந்த பொய்ட்ரி அப்படிங்கிற விஷயம் தோற்று போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுதான் இப்போ பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எத்திக்கல் பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க. இந்த எத்திக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொன்னாலே மாரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாரல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எத்திக்கல் அப்படின்னு இப்போ சம் மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சம் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, குரல் ஹீரோ ஹீரோயின்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ இருப்பார், அவர் வில்லன் கூட சண்டை போடுவார், வயலன்ஸ் எங்கே பார்த்தாலும் வயலன்ஸாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம். அது மட்டும் இல்லாமல் சில படம்லாம் பார்க்கலாம், காடு ரெண்டு காடு அடிச்சுக்கிற மாதிரி காட்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, சில பேர்லாம் காட்ஸ்லாம் அடிச்சுக்கிற மாதிரி இந்த டிவோஷனல் மூவிஸ்லாம் பார்க்கலாம். சாமி படம்லாம் பார்க்கும்போது காட்ஸ் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய வயலன்ஸான நிறைய மூவிஸ்லாம் இருக்கும் லைட்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்னென்னா, இந்த அப்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கு காரணம் பிளாட்டோ பொய்ட்ரி மேலே இந்த கடுப்பை காட்டுறதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் கண்டெம்பரரி டைம் நம்ம எப்படின்னு சொல்லிக்கலாம், அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயம் சரியே இல்லை. அதாவது பிளாட்டோ காலத்தில் எஜுகேஷன் அப்படிங்கிறது சரியே கிடையாது. ஸ்டேட் அப்படின்னு சொல்லலை, மாநிலம் அப்படிங்கிற விஷயம், அவங்க ஏரியா அந்த ஏரியா அந்த கண்டெம்பரரி பீரியட் அவர் வாழ்ந்த கண்டெம்பரரி பீரியட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மச்சத்தக்க அப்படி இது பார்த்திங்கன்னா ஒரு போற்றக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை. எல்லாமே சாரி ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு, எதுவுமே நல்லா இல்லை பார்க்குறதுக்கு, எதுவுமே குட்னஸாக இல்லை. பிளாட்டோ வாழ்ந்த பீரியடில் எல்லாமே டவுனாக தான் இருந்துச்சு. எக்கனாமிக் சரி, லிட்ரேச்சர் சரி, எல்லா விஷயத்தையும், எஜுகேஷன் சரி, எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருந்துச்சு, நாட் குட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் அவரோட கண்டெம்பரரி பீரியடில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அவர் சொல்கிறார். அப்போ பொய்ட்ரி எந்த நேரத்தில் இருந்திருக்கும் பாருங்கள், பொய்ட்ரி எந்த அளவுக்கு கடுப்பு அடிக்கிறாருன்னா, பிளாட்டோ எந்த அளவுக்கு பொய்ட்ரி கடுப்பில் இருக்குது, அப்போ எந்த அளவுக்கு சாரி டவுன் பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹோமர் இந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களாம் பொய்ட்ரி எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஹீரோவுக்கு அதாவது ஹீரோ அடிச்சுக்கிற மாதிரி, ஹீரோ வில்லன் அடிச்சுக்கிற மாதிரி, இல்லைனா காடு சண்டை போடுற மாதிரி தான் அவங்க பொய்ட்ரிலாம் இருக்குமா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டோ காலத்தில் நிறையா ரீடர்ஸ்லாம் படிப்பாங்க, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், ஈவன் சில்ட்ரன்ஸ் கூட படிப்பாங்களாம். படிச்சுட்டு அவங்க மனசுக்குள்ளே என்ன ஆகுனா, இது மாதிரி தான் ஃபைட் பண்ணணும், இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள்லாம் அவங்க மனசில் வர ஆரம்பிச்சிச்சான். ஸோ பிளாட்டோ அதனாடி தான் பொய்ட்ரியை அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சில்ட்ரன் இருக்காங்கன்னா ஒரு மூவியை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த மூவி பார்த்தவொடனே அவங்க அசெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க ரியல் எது, மூவி எது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது, ரியல் எது ஃபேக் எது அப்படின்னு தெரியாது. ஸோ மூவியில் என்ன ஹீரோ பண்ணுறாரோ அதே மாதிரி நம்ம பண்ணணும், அப்போ தான் அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க சில்ட்ரன். ஸோ அதே மாதிரி தான் பொய்ட்ரி என்ன பண்ணுதான் பிளாட்டோ காலத்தில் இது மாதிரி நிறைய வயலன்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அதனாடி தான் சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஹீரோ என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தான் நம்ம சில்ட்ரன்ஸும் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டோ ரொம்ப பயப்படுறாரு. ஸோ இது வந்து ஒரு எத்திக்கல் கிடையாது, பொய்ட்ரியும் அதே மாதிரி தான். லிட்ரேச்சரில் பொய்ட்ரி எழுதுறதாங்கன்னா இது மாதிரி அடிச்சுக்கிற விதமாக தான், இது மாதிரி காடு காடு ஃபைட் பண்ணிக்கிறது, இது மாதிரி ஹீரோஸ்லாம் பார்த்திங்கன்னா ட்ராஜடினால் பார்த்திங்கன்னா நிறையா சண்டை போட்டு இழந்து போகிறது, இறக்குறது, இந்த மாதிரி விஷயத்தெலாம் காமிச்சு சில்ட்ரன் மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்க்குறாங்க. வேறு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லித்தர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டோ ஃபஸ்ட்டு ஒன்று அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு, பொய்ட்ரி ஒரு குட் விஷயத்தை, ஒரு குட்டான ஒரு விஷயத்தை சொல்லித்தர மாட்டேது சில்ட்ரனுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது ஸ்டேட்டுக்கும், அதாவது ஒரு இண்டிவிஜுவலும் சரி, சொசைட்டியும் சரி, நல்லது கிடையாது. ஸோ சொசைட்டியை, ஹோல் சொசைட்டியை பார்த்திங்கன்னா வீணாக்கிற விதம் தான் பொய்ட்ரி அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு நம்ம பிளாட்டோ. இதுதான் காரணமாக இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா என்னென்னா,
அந்த பொயிட்டெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா இமிட்டேஷன் மேக்கர் அப்படிங்கிறாரு. பொயிட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இமிட்டேஷன் மேக்கர். அந்த பொயிட்டு ஏன் இமிட்டேஷன் மேக்கர்னா, ஒரு பொயிட் இருக்காருன்னா அவருக்கு உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாது, ஐடியல் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். இப்போ பிளாட்டோ பொறுத்த வரைக்கும் ஃபிலாசபி வேர்ல்டில் வாழ்ந்தவர். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஐடியல் வேர்ல்டு, காடு என்ன கிரியேட் பண்ணுறாங்களோ அதாவது பார்த்திங்கன்னா அவங்க மனசில் தோணும் ஒரு விஷயம் அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டுன்னு சொன்னாங்கன்னா, அந்த பெட்டுங்கிறது கார்பெண்டர் உருவாக்குனது கிடையாது, அது ஐடியாவாக தோணுருக்கும் ஃபஸ்ட்டு, காடால் ஐடியாவாக தோணுருக்கும். அதுக்கப்புறம் தான் கார்பெண்டர் கிரியேட் பண்ணுவார் ஒரு பெட்டுங்கிற விஷயம் மரத்தால். அதுக்கப்புறம் பெயிண்டர் வந்து ஒரு தடவை கிரியேட் பண்ணுவார். ஸோ இப்படிலாம் ஒரு பெட் அப்படிங்கிற விஷயம் வரும். ஸோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா அப்படிங்கிற விஷயம் இந்த பாயிண்ட்க்கு இருக்காது, ஆனால் எங்கேயோ ஒரு விஷயத்தை பார்த்து காப்பி அடித்து எழுதுறவர் தான் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஓன் நாலேஜ் இருக்கோ இல்லையோ பாயிண்ட்டுக்கு, ஆனால் என்ன பண்ணுவோம்னா ஒரு அப்பீரியன்ஸ் இருக்கும், அவருக்கு உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாது, ஆனால் ஒரு அப்பீரியன்ஸை பார்த்து அவர் காப்பி பண்ணுவார். இதுதான் இமிட்டேட்டர் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. த இமிட்டேட்டர் ஆர் மேக்கர் ஆஃப் ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. ஃபிலாசபிக்கல் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாதவங்க பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. த இமிட்டேட்டர் மேக்கர் ஆஃப் த இமேஜ் நோஸ் நத்திங் ஆஃப் ட்ரூ எக்ஸிஸ்டன்ட். அவருக்கு உண்மை ட்ரூ அப்படிங்கிற விஷயம் என்னன்னு தெரியாதான். ஒரு பாயிண்ட் இருக்காருன்னா அவர் போயம் கிரியேட் பண்ணுறாருன்னா அவருக்கு ட்ரூ என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாது, உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாதான். ஆனால் இந்த நேச்சுரல்லாம் பார்ப்பார்ல, அங்கேயும் பார்ப்பார், இயற்கையை பார்ப்பார், ஏதோ ஒரு புக்கை படிப்பார். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவார், அதை வச்சு இவர் ஒரு கிரியேட் பண்ணுவார், ஒரு புக்கை கிரியேட் பண்ணுவார். ஸோ அங்கேருந்து இவர் என்ன பண்ண காப்பி பண்ணி எழுதுறாரு. ஸோ ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரியலிட்டி அவே ஆகுது, ரிமூவ் அவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரியாலிட்டி இங்கேருந்து நழுவுது அப்படிங்கிறாரு. ஸோ அதுதான் இமிட்டேட்டர், உங்கள் போயிட்ட தான் இமிட்டேட்டர் காப்பி அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா உண்மை என்னன்னு தெரியாது, ஆனால் என்ன பண்ணுவார்னா ஜஸ்ட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்து காப்பி பண்ணி ரைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதான் இமிட்டேட்டருங்கிறார். ஸோ அதனால் இந்த இமிட்டேட்டிவ் ஆர்ட்டுங்கிறது இன்ஃபீரியருங்கிறாரு. ஸோ இமிட்டேட்டிவ் ஆர்ட்டுங்கிறது இன்ஃபீரியர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பட்சமாக தான் பார்க்குறாரு இமிட்டேட்டரை அப்படிங்கிற விஷயம். இவங்க வந்து ஃபிலாசபர் மாதிரி ஃபிலாசபர், அதாவது பொயிட்ரிங்கிறது நாட் பெட்டர் தன் ஃபிலாசபர் அப்படிங்கிறாரு பிளாட்டோ. ஏன்னா ஃபிலாசபர் தான் ட்ரூத்து, அதாவது ஃபிலாசபர் வந்துன்னா தே சீக்கிங் ட்ரூத், அவங்களுக்கு மட்டும்தான் ட்ரூத் அப்படிங்கிற விஷயம் சர்ச் பண்ண தெரியும், ஆனால் பொயிட்டுக்கு ட்ரூத் அப்படிங்கிற விஷயம் தெரியாது, ஏன்னா அவங்க இமிட்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நான் ஒரு இமிட்டேட் பண்ணுறேன்னா, என் ஜென்ரேஷன் நான் இப்போ இமிட்டேட் பண்ணுறேன்னா என் புக்கை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தன் படிக்கிறான்னா அவன் என்ன மாதிரி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் எழுதுவான் இன்னொரு புக்கு, அவனால் ஓனாக இன்னொட்டிவாக எழுத முடியாது. ஸோ காப்பி அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும், வேணா அவன் வேற ஒரு சில சிறப்பான விஷயங்களை வேணா ஆட் பண்ணிக்கலாம், அதில் இருந்தாலும் என்னோட அந்த பேசிக் இருந்தால் தான் அவனால் எழுத முடியும். ஸோ அப்போ இமிட்டேட்டருங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிற விஷயம் கிடையாது, அவங்களுக்கு இமிட்டேஷன் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கும். ஸோ எந்த விதத்திலும் அவங்க ஒரு நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்க முடியாது, இன்ஃபீரியர் தான், ஃபிலாசபியோட தரம் தாழ்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம போயிட்ட. அதுதான் சொல்கிறாரு, த இமிட்டேட்டிவ் ஆர்டிஸ்ட் இன்ஃபீரியர் ஹூ மேரிஸ் ஆன் இன்ஃபீரியர் ஹேஸ் இன்ஃபீரியர் ஆஃப் ஸ்விங். அதாவது ஒருத்தவங்களை மணந்தால், இப்போ ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணுறோன்னு வச்சிங்களா, பார்த்தீங்களா ஒரு ஸ்லேவ் அப்படிங்கிற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணுறோன்னா, ஸ்லேவ் உமனை மேரேஜ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு பிறக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லேவ் பேபியாக ஆகும், ஸ்லேவ் பேபியாக தான் ஆகும். ஸோ அதே போல் தான் ஒரு காப்பி அடிக்கிற ஒரு பாயிண்ட் இருக்காங்கன்னா அவர் மாதிரி தான் இன்னொருத்தனும் என்ன பண்ணுவான், காப்பி அடித்து எழுதுவான். ஸோ இதுக்கு அந்த இமிட்டேஷன் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எதுக்கு சொல்கிறாருன்னா, இது வந்து ஃபிலாசபிக்கல் தான் பார்த்திங்கன்னா ஐடியா ட்ரூ அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரும், ஆனால் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா எமோஷனல் கொண்டு வரும். அது தேவையில்லாமல் ஒரு ஆடியன்ஸ் படிக்கிறான்னா பொயிட்ரி அவனுக்கு தேவையில்லாத எமோஷன்ஸை கொண்டு வந்து சேர்க்கும், அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, தப்பு அப்படிங்கிறாரு. எமோஷனல்னா இந்த ஆங்கிரி, இந்த என்ன சொல்கிறான் ஃபியர், பிட்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் கொண்டு வரும், அதான் அன்டிசர்பிள் பேஷன்றார். ஒரு போயத்தை படிக்கிறவனுக்கு இந்த மாதிரி பேஷன்ஸ், இந்த மாதிரி உணர்வுகள்லாம் கொண்டு வர தான் போயிட்டோட வேலையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்தாலும் இந்த ரீடர்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த போயிட்ரி வாலண்டரியாக புஷ் பண்ணி படிக்க வைக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் அது தவறு, அதனாட்டி அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு போயிட்ரியை. போயிட்ரிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு இமிட்டேட்டர், அதாவது காப்பி அடித்து எழுதக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாசபியோட பெட்டர் கிடையாது, ஃபிலாசபிக்கு தான் பெட்டர் அப்படிங்கிறாரு. ஸோ மற்றதில் என்ன பண்ணுறது, பொயிட்ரி அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு ஃபிலாசபிக்கல் மெத்தடில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் ஹீ சஜஸ்ட் தட் பொயிட்ரி காசஸ் நீட்லெஸ் லேமிட்டேஷன் அண்ட் எக்ஸசிஸ் அண்ட் இமேஜினரி ஈவெண்ட்ஸ் ஆஃப் சேரோ அண்ட் ஹாப்பினஸ். ஸோ அதான் சொல்கிறாங்க, மறுபடியும் அந்த எமோஷனை பற்றி தான் சொல்கிறாங்க. பொயிட்ரிங்கிறது ட்ரூத் அப்படிங்கிற விஷயம் தேடாதான், ஆனால் ஃபிலாசபி தான் தேடும். ஆனால் பொயிட்ரிங்கிறது தேவையில்லாத விஷயத்தோம், லேமெண்டேஷனாக புலம்புறது, இந்த மாதிரி எக்ஸ் ஹாப்பி சேரோஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வரது பொயிட்ரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த விதத்துலையும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் அதுக்கு பதிலாக மக்களை ஸ்டேட்டை சரி இண்டிவிஜுவல் சரி ரொம்ப டேஞ்சரஸான விஷயத்தை தான் கொண்டு போகுது பொயிட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இட் நம்ஸ் த ஃபெசிலிட்டி ஆஃப் ரீசன் ஃபார் த டோம் பீயிங் பேரலஸஸ் ஃபைன்ஸ் பேலன்ஸ் தாட் அண்ட் என்கரேஜ் த வீக்கர் பார்ட் ஆஃப் சோல் கன்ஸ்டியூட் ஆஃப் திஸ் பேரிங் பல்சஸ் ஹியர் பொயிட்ரி ஹேஸ்
not no healthy function and it cannot be called good. அதை மறுபடியும் அதான் சொல்கிறார். ஸோ போயிட்ரிங்கிறது மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ போயிட்ரிங்கிறது அவாய்ட் பண்ணணும். போயிட்ரிங்கிறது ரொம்ப ஸ்டேட்டை சொசைட்டியை என்ன பண்ணுதுன்னா டேஞ்சரஸ் உள்ளாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி ட்ராமாவும் சொல்கிறாரு. ட்ராமாவும் ஏன்னா இமிட்டேஷன் தான், ஒரு கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணி தான் எழுதுகிறாங்க ட்ராமா. ஸோ ட்ராமாவையும் என்ன பண்ணுறாரு, பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தி ஆத்தர் இமிட்டேட் திங்ஸ் தட் ஹீ ஆர் ஷீ டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுவும் ஒரு மோசமான ஒரு திங்ஸ் தான் ட்ராமா டூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் பிளாட்டோ. இந்த இடத்துல என்ன பண்ணுறாருனா ரொம்ப நிறைய விஷயம் என்ன பண்ணுறாரு, அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. த்ரீ கிரவுண்டில் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எதுவுமே செட் ஆகாதுன்னு சொல்ல, ப்ராக்மெட்டிக் அப்படின்னாலும் ப்ராக்டிக்கல் தான் அர்த்தம். ஸோ எல்லாமே அந்த மூவிஸில் பார்க்குறது சரி, ஒரு போயிட்ரி பார்க்குறதும் சரி, அவ்வளோதான். ப்ராக்டிக்கலில் பார்த்தா எதுவுமே யதார்த்தமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுதான் போயிட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தேங்க்யூ வியூவர்ஸ், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.